அனைவருக்கும் வணக்கம்ப. தமிழர்ச்சி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது சிவடியல் குறித்த கருத்துக்கள், மாதிரி வினா தாழ்ப்ப முக்கியமான கருத்துக்கள் இருக்கின்றன. அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றிப்பா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் வினா, எழுத்து பற்றிய சிவடி ஆராய்ச்சியாளர்களின் கருத்து. பிராமி எழுத்து தமிழுக்கு உரிய எழுத்தாக இருந்தது. தமிழ் பிராமி என தனியே எழுத்து முறை இருந்தது. இவை யாவும் கிமு 2ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட மொழி அமைப்பு ஆகும் என்று இவர்கள் கூறுகின்றனர், சிவடி ஆராய்ச்சியாளர்கள். ஓலைச்சுவடிகளில் எழுதி படிக்கும் பழக்கம் ஆதி காலத்தில் இருந்ததாக சிவடி ஆய்வாளர்கள் காட்டும் சான்றுகள் என்ன? நூல் அரங்கேற்றம், தங்கப்பலகை, புனலில் எதிர் சொல்லுதல் என்கின்ற சான்றுகளை அவர்கள் கொடுக்கின்றார்கள். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் சிவடிகளை பதிப்பிக்கும் முயற்சியில் ஈடுபட்டோர் ராமானுஜ கவிராயர், ஆறுமுக நாவலர் ருதுரை, விசாகப்பெருமாள் ஐயர், பவர்துரை, தாமோதரம் பிள்ளை, ராசகோபால் பிள்ளை, வெங்கடாசலம் முதலியார், சபாபதி முதலியார், உவே சாம்நாத ஐயர். சிவடியை இறந்து படிதல் நின்று காத்த பெருமைக்கு உரியவர் என்று சிவடி ஆய்வாளர்களால் கருதப்படுபவர் உவேசா ஐயர். ஏன் சுமார் 3000க்கும் மேற்பட்ட சுவடிகளை தேடி தேடி எடுத்து கண்டுபிடித்து அவற்றை தமது 60 ஆண்டுகால பதிப்பு வாழ்வில் 74 நூல்களை அவர் வெளியிட்டிருக்கின்றார். சரிங்களாப்பா, அவர் நூல்கள் பெயர்த்ததற்காகவே வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா 60 ஆண்டு காலம். அதுல 74 நூல்களை வெளியிட்டிருக்கின்றார். உள்நாடு அயல் நாடுகளில் சுவடிகள் எவ்வளவு இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. சுமார் 25,000 சுவடிகள் இருக்கலாம் என்று கருதப்பெறுகின்றது. அதில் பார்த்தோம்னால் கிட்டத்தட்ட ஒரு 10,000 சுவடிகள் பார்த்தோம்னால் அயல் நாடுகளில் இருப்பதாக சுவடி ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். நமது சுவடிகள் வெளிநாடுகளுக்கு சென்றமைக்கான காரணம் என்ன? இந்த மாதிரி வெளியே போச்சு இல்லையா, அதுக்கு என்ன காரணம்? நமது புறக்கணிப்பு, நூல்களின் மீதான நமது புறக்கணிப்பு. அதே சமயம் அயல் நாட்டார் சமயம், வர்த்தகம், பண்பாடு மற்றும் அரசியல் உறவு காரணமாக நம் நாட்டோடு தொடர்பு கொண்டிருந்தார்கள் அல்லவா? அப்ப நாம புறக்கணித்த சுவடிகளை கொண்டு சென்று அவர்கள் அங்கே வைத்திருக்கலாம். சரிங்களா, ஓலைச்சுவடிகள் பெரும்பாலும் எத்தனை ஆண்டுகள் வாழும் தகுதி படைத்தவை? சுமார் 300 முதல் 400 ஆண்டுகள் வாழும் தகுதி படைத்தவை. சுவடிகளின் ஆயுள் காலம் முடியும் தருவாயில் என் செய்வர் புதிய சுவடிகளில் படியெடுத்து எழுதி காப்பாற்றுவது, அந்த மாதிரியான ஒரு நடைமுறை உலகெங்கும் காணப்படுகின்றது. அயல் நாடுகளில் சுவடிகள் சென்றமை குறித்து தம் அறிக்கைகளில் குறிப்பிட்டவர்கள் தனிநாயக அடிகளார், அ தாமோதரன், கிருஷ்ணமூர்த்தி, வி ஐ சுப்பிரமணியம், சி வேங்கட சுப்பிரமணியன், கிரிகோரி, திருவான்மியூர், ஜேம்ஸ் ஆகியோர். படியெடுத்து காப்பாற்றியதால் கிடைத்த பயன்கள் என்ன? சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய நூல்களை நாம் பெற முடிந்தது. உதாரணமாக தொல்காப்பியம் முதலான சங்க இலக்கியங்கள் முதலான நூல்களை நாம் பெற முடிந்தது. படியெடுத்த விவரம் குறித்து, இந்த படியெடுத்த விவரத்தை என்ன செய்வாங்க அப்படின்னா பிற்குறிப்பில் குறிப்பிடுவார்கள். என்ன என்று? பழைய புத்தகத்திலிருந்து எடுத்து எழுதினது என்கின்ற குறிப்பையும் அவர்கள் தருவார்கள். படியெடுத்த விவரம் குறித்த பொழுது தருகின்ற இன்னும் சில தகவல்கள் என்னென்ன? அதாவது நல்லதும் கொடுப்பாங்க, அதே சமயத்துல தண்டனையையும் கொடுப்பார்கள். இப்ப உதாரணம் பாருங்களேன், இந்த மதி உள்ளான் கதையை எழுதினவர் பெருங்களத்தூர் ராமா ரெட்டி, எடுத்து படித்தவர் தப்பிதம் இருந்தால் அருளவும். அப்ப தெரியாம நீங்க வச்சிருந்தீங்கன்னா திருப்பி கொடுத்துருங்க. இவர்கள் கைப்பட எழுதியபடியால் இந்த புத்தகத்தில் என்ன தப்பு பிழை இருந்த போதிலும் பெரியோர்கள் அங்கீகரிக்க வேண்டியது, இதில் ஏதேனும் தவறு இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நூலை படிப்பதால் வரும் பயனும் அந்த நூலை திருப்பி கொடுக்காததால் நேரும் பழிபாவத்தையும் கூட நாம் காணலாம். எப்படி? இந்த அருணாச்சல புராணம் ஆதி அந்தமாய் படித்த பேரும், கேட்ட பேரும், எழுதின பேரும், எழுதி வைத்த பேரும், மை கடலாகிய சமுத்திரம் சூழ்ந்த பூலோகம் முழுவதும் ஒரு குடை கீழே அரசாட்சியாகி ஆண்டு சந்தான பாக்கியமும் கனியும்படி வாழ்ந்திருந்து பின்பு திக்காகிய இரட்சகத்தனாகிய அருணாசல ஈஸ்வரன் அன்பினாலே சிவபதவி பெறுவார்கள் என்றவாறு. அப்ப இந்த நூலை படித்தால் என்ன பலன் என்பதனையும் அவர்கள் கூறுகின்றார்கள். பிழை இருந்தால் என்னவென்றும் அவர்கள் கூறுகின்றார்கள். பிழைக்கு பொறுத்தருளுகன்னு சொல்லுவோம் இல்லையா,
அந்த மாதிரி. இப்ப பாருங்க, சுப்பராய முதலியார் படிக்கின்ற தொட்டியம், எடுத்தவன் படித்து கொடுக்கவும். அப்ப நீங்க படிச்ச பாடு இந்த புத்தகத்தை கொடுத்து விடுங்கள். இதை யாராகிலும் பார்த்து எடுத்தவர்கள் சுவாமி முகத்தை பார்த்து கொடுத்து விடவும். இந்த சுவடி படித்த பேரும் சுவடிக்காரன் கையிலே ஒப்புவிக்கவும். எடுத்து படித்தவங்க அவர் கையில கொடுத்துருங்க. கொடுக்காமல் போனால் கர்ப்பத்திலே இருக்கிற சிசுவை கொன்ற தோஷத்திலே போவான் என்றவாறு. பாருங்க தண்டனை எப்படி கொடுக்குறாங்க பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை எடுத்தவர்கள் படித்து சுவடிக்காரர் வசத்தில் சேர்க்கவும். சேராமல் அபகரிக்க நினைத்தால் துரியோதனன் ஆதியர்கள் பெற்ற பலன் பெறுவார்கள் என்றவாறு. எப்படி பார்த்தீங்களா? இங்கிலாந்தின் எந்த நூலகத்தில் தமிழ் நூல்கள் காணப்படுவதாக குறிப்பிடுவார்? பாட்லியன் நூலகம். அது பார்த்தீங்கன்னாக்கா ஆக்ஸ்போர்டு என்ற நகரத்தில் இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகம், அதனுடைய நூலகத்தில் இவ்வாறு இருக்கின்ற. இன்னும் இன்னும் இந்த மாதிரி நிறைய ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. இப்ப அது அடுத்து வரும் பதிவில் நாம் காண்போம். அடுத்து, பாகவத புராண வசனம் எந்த நூல் எம்மொழியிலிருந்து தமிழ் மொழியில் பெயர்த்து எழுதப்பெற்றது? தெலுங்கு மொழியிலிருந்து எழுதப்பெற்றது. சரிங்களா? சுவடியில் எழுதப்படும் பயன்படும் எழுத்தாணிகள் குறித்த பெயர்கள். எழுத்தாணியை ஊசி என்னும் வழக்கை மிகுதியாக கையாண்டார்கள். பித்திகை, கொழுமுகை, ஆணி என்று இளங்கோவடிகள். மையெழுத்து ஊசி, செம்பொன் ஊசி, மறுப்பு ஊசி என்று சிந்தாமணி குறிக்கின்றது. ஓலை திட்டும் படை என்று திவாகரம் கூறுகின்றது. எழுதுகோல் என்று சூடாமணி நிகழ்ந்து குறிக்கின்றது. சரிங்களா? சுவடி ஏடுகளை பாதுகாத்த முறைகள். மஞ்சளை அரைத்து ஏடுகளில் பூசுவர். பசம்பு, மணி தக்காளி இலைச்சாறு, ஊமத்தை இலைச்சாறு, மாவிலை கறி, அருகம்புல் கறி ஆகியவற்றை எல்லாம் சேர்த்தாங்கன்னா ஒரு கலவை கிடைக்கும் இல்லையா? அந்த ஊர்வகம் மைய நினைச்சுவாங்க. இது மேல தடவுவார்கள். இதன் மேல இந்த சுவடி ஏடுகளின் மீது. இதனால் ஏட்டில் உள்ள எழுத்துக்கள் நன்றாக தெளிவாக தெரியும். கண்ணுக்கும் குளிர்ச்சி, பூச்சி முதலியவற்றாலும் ஏடு அரிக்கப்படாது. சரிங்களா? அதே சமயம் ஏடு படிக்க தொடங்குவதை மையாடல் என்று குறிப்பிடுவர். சரிங்களா? தொல்காப்பியர் கூறும் புல் இனத்தின் உறுப்புகள் தோடே, மடலே, ஓலை என்றார். ஏடையே, இதழே, பாணலே என்றார். ஈர்க்கே, குலை என நேர்ந்தன பிறவும் புல்லடு வரும் என சொல்லினார் புலவர். அப்ப அவர் காலத்துக்கு முன்னாலேயே அந்த புலவர்கள் கையாண்டு இருக்கின்றார்கள் என்பதனை தொல்காப்பியர் தம்முடைய சூத்திரத்தின் மூலம் தருகின்றார். சரிங்களா? தாழ் என்பது குறித்து. தாழ் என்பது புல்லின் உறுப்பு பெயரே. அதாவது ஒரு இலை இருக்கும் இல்லைங்களா, அந்த இலையை வந்து தாழ் என்று கூறுவார்கள். அப்படி ஒவ்வொரு வகை இதுக்கும், இந்த தாவர வகைக்கும் அதனை இலை நம்ம சொல்றோம். ஓலைன்னு சொல்லுவாங்க, பனை ஓலைன்னு சொல்றோம் இல்லைங்களா. தென்னை வந்து இலைன்னு சொல்லுவோம், கீற்று என்று கூறுவோம். அந்த மாதிரி வாழை வந்து இலை என்று கூறுவோம். அந்த மாதிரி தாழ் என்பதும் ஒரு பெயர். பேப்பரைஸ் என்னும் ஒரு வகை புல்லின் பெயர். இதன் அடியே தான் பேப்பர் என்று இன்று நாம் கையாளுகின்றோம். அந்த சொல்லாட்சியினை கையாளுகின்றோம். சரிங்களப்பா? ஆக சுவடி குறித்த கருத்துக்களை வினாவிடையாக இங்கே நாம் பார்த்தோம்ப்பா. இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன்ப்பா. அவற்றையும் இணைத்து படியுங்கள். சரிங்களப்பா? மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.